Hello everyone, welcome back to my channel Travel with Steffi. இன்னைக்கு உங்க எல்லாருக்கூடமே நான் ஒரு ஹேர் பேக் பற்றி தான் வந்துட்டு ஹேர் பேக் ஒரு ஹேர் மாஸ்க் இது பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணப்போ எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிது. என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஹேர் பேக் இது. அதனால தான் உங்கள் எல்லாருக்கூடையுமே ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சி உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஒரு பவுலில் 4 to 5 tablespoons ஹனி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களோட முடி லென்த் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மீடியம்னால நான் 4 tablespoons எடுத்துனக்கு. உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயோனைஸ். எஸ், ஆமாம், இந்த பேக் பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். மயோனைஸ் சாப்பிட்றதுக்கு மட்டுமே இல்லை, முடிக்கும் ரொம்ப நல்லது. ஆக்சுவலி எனக்கு இந்த மயோனைஸ் ஃப்ளேவர் பிடிக்காதனால தான் நான் முடிக்கு ட்ரை பண்ணேன். அண்ட் ரிசல்ட்ஸ் அமேசிங்காக இருந்தது. நான் இப்போது 5 tablespoons ஆஃப் மயோனைஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஹனி அப்பமா மயோனைஸ் ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மயோனைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலியாக க்ரீமியாக இருக்கும். ஹனி கூட மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதை வந்துட்டு அப்படியே ட்ரையரில் அப்ளை பண்ணக்கூடாது, முடியை கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அப்ளை பண்ணோம். ஸோ நான் முடியை கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு அதாகிட்டப்போ முடியில் இருக்க சிக் எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறமா தான் அப்ளை பண்ணுறேன். ஸ்கேல்ப்லேருந்து முடியோட லென்த் ஃபுல் லென்த் முடியோட டிப் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா மயோனைஸ் இருக்குது. மயோனைஸ் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மயோனைஸில் எக் யோக் இருக்குது, அப்புறமா வினிகர் இருக்குது. இது ரெண்டுமே முடிக்கு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி எக் யோக் வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம முடி ஹேர் ஃபாலிக்கல்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வினிகர் இருக்கிறதுனால அந்த ஹேர் நேச்சுரலான ஷைனி டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா ஹனி. ஹனி வந்துட்டு இதில் இருக்க ஹனியில் நிறையவே ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்கேல்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் டேண்ட்ரஃப் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிவிடும். இது ஒரு டீப் கண்டிஷ்னிங் பேக் கூட. இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 25 to 30 minutes விட்டுட்டு அப்புறமா நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஷாம்பு வந்துட்டு கொஞ்சம் மைல்டான ஷாம்புவாக யூஸ் பண்ணுங்கள். முடி பார்க்கறதுக்கு ரொம்ப ட்ரையாக ஷைன் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பேக் ட்ரை பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக உங்கள் முடிக்கு ஒரு சூப்பரான ஷைன் கொடுக்கும். பார்த்திங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்த ஃபோட்டோ. எனக்கு என் முடி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி சில்கியாக சாஃப்டாக அவ்வளோ மேனேஜபிளாக இருந்தது முடி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்கள் எல்லோரையுமே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஸ்டெஃபி.